எஸ்ஆர்வி த லேர்னிங் பாயிண்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இன்றைக்கி இயல் ஒன்றில் விரிவானம் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள உரைநடையின் அணிநலன்கள் என்கின்ற துணைப்பாடம் அல்லது கட்டுரையை பற்றித்தான் விளக்கமாக காண இருக்கிறோம். முதலில் இந்த நூலின் ஆசிரியர் யார், உரைநடையின் அணிநலன்கள் என்கின்ற இந்த பாடப்பகுதியின் ஆசிரியர் யார் என்பதை காணலாம். மா ராமலிங்கம் என்கின்ற எழில் முதல்வன் அவர்தான் இந்த கட்டுரையின் ஆசிரியர். எழில் முதல்வன் அவரினுடைய சிறப்புகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். எழில் முதல்வன் மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியை தொடர்ந்தவராவார். குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணி செய்தவராவார். மரபு கவிதை, புதுக்கவிதை படைப்பதிலும் வல்லமை பெற்றவராக இருந்தார். இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றிய பெரும் பெருமைக்குரியவராக திகழ்கிறார். புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருதினை இவர் பெற்றவராவார். எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை என்னும் நூலிலுள்ள உரைநடையின் அணிநலன்கள் என்னும் கட்டுரையின் சுருக்கம்தான் இங்கு உரையாடல் வடிவமாக நமக்கு கட்டுரையாக தரப்பட்டுள்ளது. அன்பும் திறனும் எழுச்சியும் நிறைந்த மாணவ செல்வங்களே, சங்க இலக்கியம் நம் பாட்டனாரின் தோப்பு, இடைக்கால இலக்கியம் நம் தந்தையாரின் தோட்டம், இக்கால இலக்கியம் நமது பூங்கா. தோப்பு ஈந்த பயன்களையும் தோட்டம் தந்த நயங்களையும் பூங்காவின் அழகினையும் ஒன்று சேர்த்து உரைநடையின் அணிநலன்களாக நாம் இப்போது காணலாமா? உரைநடையின் அணிநலன்கள் என்ற இந்த கட்டுரை நமக்கு ஒரு கற்பனை உரையாடல் வடிவில் அமைந்துள்ளது. அதில் பங்கு பெறும் கதாபாத்திரங்களாக இணைய தமிழனும் சங்க புலவரும் வருகிறார்கள். சங்க புலவர் ஒருவர் இயற்கை சூழ்ந்த இடமொன்றில் எழுத்தாணி கொண்டு ஓலைச்சுவடியில் எழுதி கொண்டிருக்கிறார். அப்போது அவர் முன் சிறிய கால இயந்திரம் ஒன்று தோன்றுகிறது. கால இயந்திரம் என்றால் டைம் மிஷின் என்று பொருள். அதிலிருந்து இன்றைய மனிதர் ஒருவர் இறங்கி புலவரை நோக்கி நடந்து வருகிறார். அச்சமும் அதைவிட வியப்பும் மேலோங்க பார்த்து கொண்டிருந்த புலவரின் கையை பற்றி குலுக்குகிறார். வணக்கம் ஐயா, நான் இணையத்தமிழன் வந்திருக்கிறேன் என்று சங்கப்புலவரை பார்த்து கூறுகிறார். இணையத்தமிழனா? வியப்பு! உங்கள் வருகையை என் தோழர் குன்றூர் கிளாரிடம் கூற வேண்டும். அவர் உங்களையும் உங்கள் ஊர்தியையும் குறித்து ஒரு ஆசிரியப்பாவே இயற்றிவிடுவார் என்று சங்கப்புலவர் வினவுகிறார். இருக்கட்டும் ஐயா, அவரை இன்னொரு வாய்ப்பில் பார்த்து கொள்ளலாம். என்னால் உங்களுடன் இங்கு ஒரு மணி நேரம் மட்டுமே இருக்க முடியும். அதற்குள் உங்களோடு சற்று இலக்கியம் சிறிது நேரம் பேச விரும்புகிறேன் என்று இணையத்தமிழன் சங்கப்புலவரை பார்த்து கூறுகிறார். கபிலரின் குறிஞ்சிப்பாட்டு பற்றியா, எம் போன்ற புலவரின் தனி செய்யுள்கள் பற்றியா, யாது குறித்து பேசப்போகிறீர் என்று சங்கப்புலவர் வினவுகிறார். புலவரே, உங்கள் காலத்து பாடல்களையெல்லாம் பிற்காலத்தில் சங்கப்பாடல்கள் என்று தொகுத்து வைத்திருக்கிறார்கள். அவையெல்லாம் பாட்டும் தொகையுமாக நூல் விற்பனை நிலையங்களிலும் இணையத்திலும் தற்போது கிடைக்கின்றன என்று இணையத்தமிழன் பதிலுரைக்கிறார். இணையமா, அப்படி என்றால் என்ன என்று சற்றே வியந்து சங்கப்புலவர் கேட்கிறார். புலவரே, எங்கள் காலத்து அறிவியல் கண்டுபிடிப்புகளை காண உங்களை என்னுடன் பின்னர் ஒருமுறை அழைத்து போகிறேன். இப்போது இலக்கியம் குறித்து பேசலாமா என்று இணையத்தமிழன் கேட்கிறார். நீரும் பாக்கள் இயற்றுவீரோ, அகமா புறமா, அகத்துள் உவமை மெய்ப்பாடு ஆகியன வைத்திருக்கிறீரா, நும் பாக்கள் ஆசிரியமா என்று வினா தொடுக்கிறார் சங்கப்புலவர். ஆசிரியப்பாவா? அதையும் எழுத எங்களில் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். எங்கள் காலத்தில் புதுப்புது இலக்கிய வடிவங்கள் தோன்றியிருக்கின்றன. சங்க பாடல்களுக்கு பின் தமிழ் இலக்கியம் அற இலக்கியங்களாகி, காப்பியங்களாகி, சிற்றிலக்கியங்களாகி, சந்த கவிதைகளாகி, புதுக்கவிதைகளாகி,
இப்போது நவீன கவிதைகளில் வந்து நிற்கிறது. உரைநடையின் வளர்ச்சியோ அளவற்றது. சிறுகதை, கட்டுரை, புதினம் இவையெல்லாம் எங்கள் கால இலக்கிய வடிவங்கள் என்று சங்க புலவரின் வினாக்களுக்கு பதிலளிக்கிறார் இணையத்தமிழன். உரைநடையா, தொல்காப்பியர் கூறுகிறாரே என்று சங்க புலவர் வினவுகிறார். அதேதான், நீங்களும் நானும் பேசுகிறோமே, அதுதான் உரைநடை. பேசினால் உரையாடல், எழுதினால் உரைநடை. பெரும்பாலும் உரைநடை வடிவில்தான் நாங்கள் இலக்கியம் படைக்கிறோம் என்று இணையத்தமிழன் பதில் கூறுகிறார். எம்முடைய பாக்களின் உத்திகளை நீவிர் பயன்படுத்துவீரோ என்று சங்கப்புலவர் இணையத்தமிழனை பார்த்து வினவுகிறார். என்ன அப்படி கேட்டுவிட்டீர்கள்? நீங்கள் தந்த உத்திகளில் சிலவற்றை நீங்கள் தந்த பெயரிலும் சிலவற்றை நாங்கள் வைத்த பெயரிலும் பயன்படுத்தித்தான் கொண்டிருக்கிறோமே என்று இணையத்தமிழன் கூறுகிறார். அப்படியா, மகிழ்ச்சி. உணர்ச்சிகளை காட்ட உவமை கொண்ட மொழிநடையே ஏற்ற கருவி. இவற்றை நீவிர் எப்படி பயன்படுத்துவீர் என்று சங்கப்புலவர் இணையத்தமிழனை பார்த்து கேட்கிறார். திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலக்கண்ணாடிகளைப் போல வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சிமலர் என்னும் நூலில் நான் பார்த்த சாரதி உவமையை பயன்படுத்தியுள்ளாரையா என்று சொல்லுகிறார். அருமையான உவமையை கூறினீரே, அடுத்து என்ன கூறப்போகிறீர் என்று சங்கப்புலவர் கேட்கிறார். இன்னும் உண்டே, உங்களுக்கு 1000 ஆண்டுகளுக்கு பின்பு வந்த தண்டி என்பவர் உருவகத்தை பற்றி உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றன மாட்டின் அஃது உருவகமாகும் என்று எழுதியிருக்கிறார். எங்கள் இலக்கியங்களில் உவமையை விட உருவகமே உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுகின்றது. முகநிலவில் வியர்வை முத்துக்கள் துளிர்த்தன என்று உருவகமாக எழுதுகிறார்கள். களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்துவிட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்குச் சான்று. இது எங்கள் காலத்தில் வாழ்ந்த அறிஞர் அண்ணா அவர்களின் உரைநடை ஐயா என்று கூறுகிறார் இணையத்தமிழன். அடடா, என்னே அவரது கற்பனை! மேலும் கேட்க பெரும் விளைவு கொள்கிறேன், கூறுமையா என்று சங்கப்புலவர் கூறுகிறார். விதவிதமான உவமைகளை நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீர்கள். அவற்றுக்கெல்லாம் பிற்காலத்தில் தோன்றிய இலக்கண நூல்களில் பெயர் வைத்திருக்கிறார்கள். உவம உருபு மறைந்து வந்தால் அதற்கு எடுத்துக்காட்டு உவமையணி என்று பெயர். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் இந்த திருக்குறளில் உவம உருபு இல்லை. இதை நாங்கள் உரைநடையிலும் பயன்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டு உவமையணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் அதை இணை ஒப்பு, அதாவது அனாலஜி என்கிறோம். ஊர்கூடி செக்குத்தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். ஊர் கூடின பிறகுதானே செக்குத்தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்றும் எழுத்தாளர் வா ராமசாமி மழையும் புயலும் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் ஐயா என்று தன்மையாக வந்து இணையத்தமிழன் பதிலளிக்கிறார். ஆஹா ஆஹா, என்னே செறிவு, என்னே வியப்பு என்று சங்க புலவர் மிக வியந்து நோக்குகிறார். அஃறிணை பொருள்களையும் உயர்தினையாக கருதி கற்பனை செய்து நாங்கள் எழுதுவோம் ஐயா என்று இணையத்தமிழன் கூறுகிறார். இலக்கணத்தில் இது உண்டே. தொல்காப்பியர் ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருள்கள் சொல்லுன போலவும் கேட்கின போலவும் சொல்லியாங்கு அமையும் என்று எழுதும் திறத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். உயிரில்லாத பொருள்களை உயிருள்ளன போலவும் உணர்வில்லாத பொருள்களை உணர்வுடையன போலவும் கற்பனை செய்வதுண்டு என்று எடுத்து காட்டியிருக்கிறார் ஐயா என்று சங்கப்புலவர் கூறுகிறார். ஆமாம் ஐயா, நீங்கள் குறிப்பிட்ட இரண்டையும் நாங்கள் இலக்கணை என்று கூறுகிறோம். எடுத்துக்காட்டாக, சோலையில் புகுவேன், மரங்கள் கூப்பிடும், விருந்து வைக்கும், ஆலமர நிழலில் அமர்வேன். அந்த ஆலமரம் என் விழுதை பார், அந்த அரச மரத்திற்கு இது உண்டோ என்று கூறும். அப்போது அரச மரம் என் கண்ணில் படும். யான் விழுதின்றி வானுற ஓங்கி நிற்கிறேன், என்னை மக்கள் சுற்றி சுற்றி செல்கிறார்கள். என்னை காண் என்னும் வேம்பு என்னை அழைக்கிறது. என் நிழல் நலம் செய்யும், என் பூவின் குணங்களை சொல்கிறேன் வா என்னும்
அத்தி, நாகை, விலா, மா, வில்வம் முதலிய மரங்கள் என்னை அழைக்காமல் இருக்குமோ? சிந்தனையில் அவைகளின் நுட்பங்களெல்லாம் நமக்கு விளங்கும். மலை என்னை அடிக்கடி அழைக்கும். மலை மீது ஏறுவேன், ஓரிடத்தில் அமர்வேன், மேலும் கீழும் பார்ப்பேன், சுற்றும் முற்றும் பார்ப்பேன். அந்த இயற்கை எழிலில் என் மனம் நிறைந்த அமைதி எய்தும் என்று எங்கள் கால தமிழ்த்தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் எழுதியிருக்கிறார் ஐயா என்று சொல்கிறார். மோனையும் எதுகையும் செய்யுளில் வருமாயின் இனிய ஓசை இன்பம் விளையும். இவற்றினை நீவிர் உரைநடையில் பயன்படுத்துவீரோ என்று சங்கப்புலவர் வினா தொடுக்கிறார். ஆம் ஐயா, இதோ கூறுகிறேன், கேளுங்கள். தென்றல் அசைந்து வரும் தென்தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும். அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும், குறவமும் முல்லையும் நறுமணங்கமலும், கோள மாமையில் தோகை விரித்தாடும் தேனுண்ட வண்டுகள் தமிழ்பாட்டிசைக்கும். இத்தகைய மலையிலிருந்து விரைந்து வழிந்திறங்கும் வெள்ளருவி வட்டச்சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர்த்திவலைகள் பாலாவி போல் பரந்தெழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குலாவும் என்று சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை தமிழின்பம் என்னும் நூலில் எழுதியுள்ளார் ஐயா என்று கூறுகிறார். அருமை அருமை, உணர்வு வெளிப்பாட்டிற்கும் சொல்லப்படும் கருத்திற்கு அழுத்தம் தரவும் நீவிர் உரைநடையில் வேறு என்னென்ன உத்திகளை பயன்படுத்துவீர்கள் அப்படின்னு சங்கப்புலவர் கேட்குறார். இதோ கூறுகிறேன் ஐயா. உணர்வு வெளிப்பாட்டிற்கும் சொல்லப்படும் கருத்திற்கு அழுத்தம் தரவும் சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்லுவதுண்டு. சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்ய மு வரதராசனார் தம் நாட்டு பற்று என்னும் கட்டுரை தொகுப்பில் குறிப்பிட்டுள்ளார். வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும். அரிசி, காய், கனி முதலியவை வேண்டும். உடை, வீடு முதலியவை வேண்டும். காசும் காகித நோட்டும் வேண்டும். இன்னும் பல வேண்டும். இவற்றையாளும் அறிவை வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். அப்படியா, மிகச் சுவையாக உள்ளதே. இன்னும் வேற என்னென்ன உத்திகளை பயன்படுத்துவீர்கள் என்று சங்கப்புலவர் கேட்கிறார். இன்னும் இருக்கின்றன ஐயா. படிப்பவருக்கு முரண்படுவது போல் இருக்கும் உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்வதுண்டு. அதற்கு முரண்படு மெய்மை, அதாவது பாரடாக்ஸ் என்று பொருள். இதோ அதற்கும் ஒரு எடுத்துக்காட்டு தருகிறேன். இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றை தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் என்று இணைய தமிழன் பதில் கூறுகிறார். சங்கப்புலவர் வினவுகிறார், மேலும் என்ன சொல்ல இருக்கிறீர் என்று. முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுவார்கள். கலப்பில்லாத பொய், இதை சொல் முரண், ஆக்சிமோரான் என்கிறோம். சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவோம். இதனை எதிரினை இசைவு என்று சொல்கிறோம் என்று சொல்கிறார். குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புளிச்ச ஏப்பக்காரர்கள் மறுபக்கம், மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம், பருத்த தொந்திகள் மறுபக்கம், கேடுகட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோசனம்? தோழர்களே சிந்தியுங்கள் என்று தோழர் பா ஜீவானந்தம் எழுதியிருப்பது இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டல்லவா என்று இணையதமிழன் சொல்கிறார். ஆகா, கேட்கும் போதிலே சிலிர்ப்பு உண்டாகிறதே என்று சங்கப்புலவர் வியக்கிறார். புலவரே, இதையும் கேளுங்கள். விடைதர வேண்டிய தேவை இல்லாமல் கேள்வியிலேயே பதில் இருப்பதைப் போலவும் நாங்கள் எழுதுவோம். அது உணர்ச்சி வெளிப்பாட்டிற்கு உதவக்கூடியது என்று சொல்லி, பெரியார் ஈவேரா பேசாத நாள் உண்டா? குரல் கேட்காத ஊருண்டா? அவரிடம் சிக்கி திணறாத பழமையுண்டா? எதை கண்டு அவர் திகைத்தார்? எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது? எனவேதான் பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் என்று பெரியாரை பற்றி அறிஞர் அண்ணா கூறியிருக்கிறார். எப்படி இருக்கிறது ஐயா என்று சங்கப்புலவர் என்று இணையதமிழன் சங்கப்புலவரை பார்த்து கேட்கிறார். உணர்ச்சி பெருவெள்ளம், எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதன் உச்ச நிலைதான் என்ன, அதாவது இதனுடைய கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாரு.
உச்சநிலைதானே இருக்கிறதே. சொல்லையோ கருத்தையோ அடுத்தடுத்து வைக்கும் முறையிலே உள்ள சிறப்புத்தான் ஐயாது. இந்தியாதான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை, இந்தியாதான் என் இளமையின் மெத்தை, என் யௌனவத்தின் நந்தவனம், என் கிழக்காலத்தின் காசி என்று பாரதி என்னும் தமிழ்கவிஞர் நம் நாட்டை உயர்த்தி கூறுகிறார் ஐயா என்று இணைய தமிழன் கூறுகிறார். மிக்க மகிழ்ச்சி. நீர் தமிழ் உரைநடைச் செழுமை பற்றி கூற கூற மேலும் அவற்றை படித்து இன்புற நான் மிகுந்த ஆவலுறுகிறேன் என்று சங்கப்புலவர் மிகுந்த மகிழ்ச்சியாக கூறுகிறார். அதற்கென்ன புலவரே, அடுத்த முறை வரும்போது என்னுடைய மடிக்கணினியில் சேமித்து வைத்துள்ள பல்வேறு இலக்கியங்களை உங்களுக்கு தருகிறேன், பயன்படுத்தி கொள்ளுங்கள். எனக்கு நேரமாகிவிட்டது, நான் போய் வருகிறேன் ஐயா என்று கூறி இணையதமிழன் புறப்படுகிறார். புறப்பட்ட அவரை பார்த்து சங்கப்புலவர், போய் வாரும் ஐயா, மடிக்கணினி என்று ஏதோ கூறினார், அப்படியென்றால் என்னவென்று கேட்பதற்குள் பறந்துவிட்டாரே என்று சங்கப்புலவர் சிந்தித்து கொண்டே இருக்கிறார் என்பதாக இக்கட்டுரை நிறைவு பெற்றது. உரைநடையின் அணிநலன்கள் என்ற இக்கட்டுரை பகுதிக்கான வினா விடையினை நாம் தற்போது காணலாம். ஒரு பக்க அளவில் உரையாடல் எழுதுக என்ற வினாவின் கீழ் ஒரு சூழல் கொடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டிலிருந்து உங்கள் இல்லத்திற்கு வந்திருக்கும் உறவினரின் மகளுக்கு தமிழ் மொழியை பேச மட்டுமே தெரியும். ஆங்கில இலக்கியம் படித்த அவரிடம் தமிழ் உரைநடையின் சிறப்பு பற்றி உரையாடுக அப்படின்னு ஒரு வினா இருக்கு. இதில் பங்கு பெறுவோராக தமிழனும் உறவினர் மகளும் இருக்கிறார்கள். இதற்கான விடையை நாம் தற்போது பார்க்கலாம். உறவினர் மகள், வணக்கம் ஐயா. தமிழன், வணக்கம். உரையாடல் உரைநடை என்றால் என்ன அப்படின்னு ஒரு வினா கேட்குறாங்க. அதற்கு தமிழன் வந்து பதில் கூறுகிறார், நீயும் நானும் பேசினால் அது உரையாடல், அதையே எழுதினால் உரைநடை என்று கூறுகிறார். உரைநடை வளர்ச்சி பற்றி உங்கள் கருத்து யாது என்று உறவினர் மகள் கேட்கிறாள். உரைநடையில் எதுகை மோனை போன்ற அணிகளோ இல்லை, ஆனால் அடுக்கு மொழிகள் உண்டு. கவிதையானது செயற்கைத்தன்மை கொண்டது, உரைநடையோ இயல்பான ஒழுங்கில் அமையும் என்று அதற்கான விடையை கூறுகிறார். தமிழ் உரைநடையின் வேறு வகைகள் உண்டா என்று உறவினர் மகள் கேட்கிறாள். உண்டு. பொதுவாக உரைநடையினை 6 பிரிவுகளாக பிரிக்கலாம். விளக்க உரைநடை, அளவை உரைநடை, எடுத்துரை உரைநடை, வருணனை உரைநடை, நாடக உரைநடை, சிந்தனை உரைநடை என்று தமிழன் பதில் கூறுகிறார். எனக்கு வருணனை உரைநடை பற்றி கூற முடியுமா என்று உறவினர் மகள் கேட்கிறார். கூறுகிறேன். வருணனை உரைநடை என்பது புலனுணர்வு அனுபவங்களை வருணனையாக விவரிப்பது. மக்கள், உயிரினங்கள், பொருள்கள் ஆகியவற்றை பற்றி வர்ணிப்பது என்று சொல்கிறார். உரைநடையில் ஓசை இன்பம் ஏற்படுமா என்று மகள் கேட்கிறாள். எதுகை மோனை சொற்களை மிகுதியாக பயன்படுத்தி உரையாசிரியர்கள் பலர் உரையெழுதியுள்ளனர். எடுத்துக்காட்டாக ராபி சேதுப்பிள்ளையின் தமிழின்பம் என்னும் நூலை கூறலாம் என்று தமிழன் பதில் கூறுகிறார். உரைநடையில் இலக்கிய உத்திகள் உண்டா என்று மகள் கேட்கிறாள். உண்டு. வரதராசனாரின் உரைநடையில் உவமை, எதுகை, மோனை சொல்லாட்சி போன்ற 4 உலக உத்திகளை கையாண்டுள்ளார் என்று விடைபகிர்கிறார். உரைநடையில் மோனை நயம் உள்ளதா என்று மகள் கேட்கிறாள். உள்ளது. சான்றாக ராபி சேதுப்பிள்ளையின் தமிழ் விருந்து என்னும் நூலில் கலையும் கற்பனையும் என்ற தலைப்பில் அமைந்த கட்டுரையில் மலையிலே மழை பொழிந்து வெள்ளம் பொங்கி எழுகின்றது, அருவியாய் விழுந்து ஆறாய் பாய்கிறது என்பதை அறிய முடிகிறது என்று கூறுகிறார். மோனையும் இயைபும் வருவது போல் உரைநடை சொல்லுங்கள் ஐயா என்று உறவினரின் மகள் கேட்கிறாள். சொல்கிறேன். ராபி சேதுப்பிள்ளையின் உமறுப்புலவர் என்னும் கட்டுரையில் பாண்டிய நாட்டில் பருவமழை பெய்யாது ஒளிந்தது, பஞ்சம் வந்தது, பசிநோயும் மிகுந்தது என்று கூறுகிறார். ஐயா, கடைசியாக முரண் நயம் பற்றி மட்டும் கூறுங்கள் ஐயா என்று உறவினரின் மகள் கேட்கிறாள். முரண் என்பது முரண்பட்ட 2 சொற்கள் அருகருகே அடுக்கி வருதல்,
ராபி சேதுப்பிள்ளையின் ஊரும் பேரும் என்னும் நூலில் வாழ்வும் தாழ்வும் நாடு நகரங்களும் உண்டு, சீரும் சிறப்பும் உற்று விளங்கிய சில நகரங்கள் இக்காலத்தில் புகைப்படிந்த ஓவியங்களைப் போல பொலிவிழந்து உள்ளது என்று தமிழன் பதில் கூறுகிறார். மிக்க நன்றி ஐயா, தங்களிடமிருந்து உரைநடையின் சிறப்பினை நன்கு அறிந்து கொண்டேன் என்று உறவினர் மகள் சொல்கிறார். தமிழன் கூறுகிறார், வணக்கம் எனதருமை மாணவ கண்மணிகளே. உரைநடையின் அணிநலன்கள் என்ற இந்த கட்டுரையின் மூலமாக நீங்கள் தமிழின் பெருமையையும் நம் தமிழ் உரைநடையின் சிறப்புகளையும் நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.